தோத்ராம் கத்த நல்லவர் மீண்டுமாய் இந்த வேத வேதபாட கூட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம் அஸ்திபார உபதேசங்கள் என்ற தலைப்பில் நாம் சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் உங்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த வரிசையில் கடைசியாக பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் அவர் தருகிற அபிஷேகம் ஆவியின் நிறைவு ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் அந்நிய பாஷை பரிசுத்தாவியின் வரங்கள் பரிசுத்தாவியின் கனி போன்ற காரியங்களை நாம் மிக தெளிவாக நாம் பார்த்தோம் இன்றைக்கு அடுத்து ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானிக்க போகிறோம் என்னவென்றால் வேறுபாட்டின் ஜீவியம் சொல்லுங்கள் வேறுபாட்டின் ஜீவியம் அல்லது பிரித்தெடுக்கப்படுதல் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஆங்கிலத்தில் செப்பரேஷன் லைஃப் சரி இதற்கு ஆதாரமாக அப்போ சில ரெண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை பாருங்கள் அப்போ சில ரெண்டு நாற்பது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் இப்போ சில ரெண்டாவது அதிகாரத்தில் நூற்றி இருபது பேர் பரிசுத்த ஆவிக்காக ஜபித்து கொண்டிருந்தார்கள் ஆவியானவர் இறங்கினார் எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள் பஸ்கா கொண்டாடுவதற்காக அந்த எருசலேமுக்கு வந்திருந்த சகல தேசத்தார்களும் இந்த நூற்றி இருபது பேரும் தங்கள் பாஷையிலே அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை கேட்கிறோமே என்று ஆச்சரியப்பட்டு பெருங்கூட்டம் கூடிட்டாங்க அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் அதற்குத்தான் பேதரை எழுந்து பேச ஆரம்பிக்கிறார் பேசி அவர் அந்த செய்தியை முடிக்கும்போது ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க இப்போ அவர் மனம் திரும்புங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறினார் என்று இங்கே இருக்குது ஆனால் நமக்கு அவர் என்ன கூறினாருங்கிறது வேதத்தில் இல்லை அப்படி அவர் ஏதோ சொல்லியிருக்கிறார் சில விஷயங்களை சில சாட்சிகளை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாரு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம் ரட்சிக்கப்படுங்க ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதெல்லாம் நல்லது தான் ஆனால் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா இந்த சந்ததி மாறுபாடுள்ள இந்த சந்ததி அவர் சொல்கிறது எதனா இந்த உலகத்தை தான் சொல்கிறார் இந்த உலக ஜனங்களை தான் சொல்கிறார் அவர்களை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் என்று பார்க்கிறோம் இப்போ கத்தர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார் அந்த ரட்சிப்புக்கு நம்ம செய்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது நம்ம ஒத்துழைச்சா போதும் கையை தூக்கி கத்தாவேன்னு கூப்பிட்டா போதும் அவர் நம்மை ரட்சித்து விடுவார் ஆனால் இங்கே ரட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் உங்களையே பாதுகாத்து கொள்ளுங்க உங்களையே தப்பு வித்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம் இந்த விஷயத்தில் தேவன் குறுக்கிடுவது இல்லை நீங்களே உங்களை இந்த உலகத்தாரிடத்திலிருந்து விலக்கி காத்து கொள்ளுங்கள் இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்காக செல்ஃப் குவாரண்டைன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சுயமாக நம்மை நாமே தனிமைப்படுத்திக்கொள்ளுதல் அப்படி தான் இந்த லாக்டவுன் போட்டாங்க நாற்பது நாள் கடுமையாக இருந்துச்சு யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் நீங்களே உங்களை வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுக்கோங்க தனிமைப்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் அப்படின்னா அவங்கள என்ன செய்கிறாங்க தனிமைப்படுத்துகிறாங்க வேறொரு இடத்துல அல்லது ஹாஸ்பிட்டலைஸ்டு பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அப்படி நம்மை நம்ம தனிமைப்படுத்தி கொள்ளும்போது நோய் தொற்று பரவாமல் இருக்கும் நோய் நமக்கு பரவாமல் இருக்கும் இப்போ எங்கே போனாலும் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல மார்க்கெட் போகிறீங்களா சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் சமூக இடைவெளியை கடைப்பிடிங்கிறாங்க ஏன் ஒருவேளை நம்ம மார்க்கெட்டுக்கு போன இடத்துல நமக்கு முன்னாடி இருக்கிற வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அந்த கொரோனா வைரஸ் இருந்துச்சுன்னா நம்ம அவரோடு நெருக்கமாக இருக்கும்போது அவருடைய மூச்சு காற்று மூலமாகவோ தும்மல் மூலமாகவோ இருமல் மூலமாகவோ நமக்கும் அந்த வைரஸ் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு மீட்டர் இடைவெளியில் சமூக இடைவெளியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அரசாங்கம் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது அதே மாதிரி தான் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க உலகத்தில் இருக்கிற மற்றவங்க ரட்சிக்கப்படாதவங்க ஒருவேளை அவங்க பெற்றோராக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் ஆனால் ரட்சிக்கப்படாதவங்க அவங்கள விட்டு கொஞ்சம் சமூக இடைவெளியனம் கை கொள்ள வேண்டும் அப்போதான் நாம் பாதுகாக்கப்பட முடியும் என்று பேதர் சொல்லுகிறார் இதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் அப்போ ஏன் நாம் இந்த உலக ஜனங்களை விட்டு நம்மை விலக்கி கொள்ள வேண்டும் எப்படியும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலக ஜனங்களோடு பேசணும் பழகணும் அவங்களோட தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் படிக்கணும் போக்குவரத்தில் போய்ட்டு வரணும் எப்படியும் நம்ம தனியாக நம்மளை ஒரு வித்தியாசமான கிரகத்துக்கு போய் நம்ம வாழ முடியாது இந்த உலகத்தில் தான் போகிறோம் இந்த உலக ஜனங்களோடு தான் இருக்கப்போகிறோம் ஆனால் ஒரு சமூக இடைவெளி வேணும் அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம் ஏன் ஏன் இந்த உலக ஜனங்களோடு நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது அவங்கள விட்டு நாம் நம்மை விளக்கி நம்மை ரட்சித்து கொள்ள வேண்டிய நம்மை காத்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுக்கு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலக ஜனங்கள் யார் அப்படின்னா ஒன்று நோய் கொண்ட கலாச்சாரத்தை உடையவர்கள் நோய் கொண்ட கலாச்சாரத்தை உடையவர்கள் இப்போ நம்ம வாசித்தோம்ல அப்போ சில ரெண்டு நாற்பது மாறுபாடுல இருந்து சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக்கொள்ளுங்கள் இது மெசேஜ் அப்படிங்கிற ஒரு பைபிளில் இப்படியாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது கெட் அவுட் வைல் யூ கேன் கெட் அவுட் ஆஃப் திஸ் சிக் அண்ட் ஸ்டுபிட் கல்ச்சர் சிக் அண்ட் ஸ்டுப்பிட் கல்ச்சர் சிக் கல்ச்சர் நோயுள்ள கலாச்சாரம் என்று இந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது என்ன நோய் பாவத்திற்கும் குஷ்டரோகத்திற்கும் நெருங்கின தொடர்பு உண்டு குஷ்டரோகம்ங்கிற அந்த வியாதி இருக்குல்ல இப்போ சமூகத்தில் இல்லை அது மருந்து கண்டுபிடிச்சி ஒழிச்சிட்டாங்க ஆனால் பல நூற்றாண்டுகளாக இந்த குஷ்டரோகம் என்ற வியாதி மனிதனுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வந்தது அந்த வியாதி வந்தாலே சுகமடைகிறது ரொம்ப ரேர் அது அப்படியே உடம்பில் இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் அரிச்சு முடமாக்கி நம்மளை கொன்றோம் அழித்து விடும் அது மட்டும் இல்லை இது பரவக்கூடிய ஒன்று ஸோ இந்த குஸ்தரோகம் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை இந்த குஸ்தரோகத்துக்கும் பாவம் இருக்குல்ல பாவம் பாவம் என்றால் என்ன நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கத்தர் வைத்த எல்லையை தாண்டுவது பாவம் அப்புறம் கத்தர் செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது பாவம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம் செய்யக்கூடாததை செய்வது பாவம் மனுஷன் இன்றைக்கி அப்படி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் பாவத்தில் இப்போ அந்த பாவம் எத்தன்மை உள்ளது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பாவ கலாச்சாரத்தை கொண்ட இந்த ஜனங்களை விட்டு நீங்கள் அவங்கள பிரிச்சுக்கிட முடியும் இப்போ இந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் ரொம்பவே அவேர்னஸாக இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக எல்லோரையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அதுக்கு நான் கூட ஒரு சிலத்தை கேட்டேன் டாக்டர்ஸையும் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த கொரோனா வைரஸ் பற்றி அதனுடைய தாக்கம் பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிகிறதுனால அவங்க ரொம்பவே அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க ஆனால் பொதுவாக மக்களுக்கு அதனுடைய காரியம் தெரியாததுனால ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் பாவத்தின் தன்மை எப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு தெரிஞ்சாத்தான் பாவத்திலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்படாத ஜனங்களிடத்திலிருந்து நாம் கொஞ்சம் சமூக விடைவெளியை என்ன செய்வோம் பின்பற்றுவோம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் ஆனால் திரும்பவும் நாம் பாதிக்கப்படக்கூடாது அதனால தான் இந்த சமூக இடைவெளி ஸோ இந்த பாவத்தின் தன்மை எப்படிப்பட்டதுங்கிறத இந்த குஷ்டரோகத்தை வைத்து நாம் என்ன செய்யலாம் அறியலாம் ரோமர் ஐந்து பனிரெண்டு சொல்லுகிறது ஒரு மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் எஸ்ஐக்கே பதினெட்டு இருபது சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்போ நம்மளை ஆண்டவர் ரட்சித்துட்டார் பாவத்திலேருந்து ஆகவே மரணம் இல்லை அதாவது சரீரப்பிரகாரமாக ஒரு நாள் நம்ம மறித்தாலும் ஆத்மீக மரணம் இல்லை நம்ம நித்தியத்தில் போய் நாம் கத்தரோடு வாழ்வோம் கத்தரோடு நம்ம ஐக்கியப்படுறோம்ல அதான் ஜீவன் ஆகவே நாம் இப்பொழுது ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் நமக்கு மரணம் இல்லை ஆனால் திரும்ப அந்த பாவம் தொற்றுச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம பெற்ற ரட்சிப்பு வீணா போகும் அதனால தான் நாம் இந்த பாவத்தை விட்டு விலகி பாவம் கலாச்சாரம் கொண்ட அந்த ஜனங்களை விட்டு விலகி வாழ வேண்டியது இருக்கிறது புரியுதா ஆமா அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏசையா ஒன்று நான்கு சொல்லுகிறது பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் இப்போ இந்த ஜனங்கள் பாவமுள்ள ஜாதி அக்கிரமம் நிறைந்த ஜனம் நம்மளை ஆண்டவர் பரிசுத்த ஜாதியாக மாற்றி இருக்கிறார் அதனால் எப்படி ஒரு குஸ்தரோகிய கண்டா மற்றவங்கள்லாம் ஓடுவாங்களோ பயந்து காரணம் என்னென்னா அது பரவக்கூடியது அந்த குஷ்டரோகியினுடைய சரீரத்திலிருந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு சொட்டு இரத்தமோ அல்லது அவருடைய எச்சிலோ அல்லது வேறு எது நம்ம மேலே பட்டாலும் சரி அந்த இடத்துலேருந்து அப்படியே புண் உண்டாகி அது சரீரம் முழுவதும் பரவும் அதனால தான் அந்த நாட்களில் குஷ்டரோகிகளை ஊருக்கு வெளியே கெபிக்குள்ளே அவங்கள அடைச்சி வச்சுருவாங்க அவங்க ஊருக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாங்க அது எவ்வளவும் நீங்கள் நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் நீங்கள் அவங்களோட இருக்க முடியாது அவங்களே தங்களை தனிமைப்படுத்திக்கிடுவாங்க ஏன்னா நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை தனிமைப்படுத்தி கொள்வார்கள் ஊருக்கு வெளியே சாகிற வரைக்கும் அங்கேயே தான் இருப்பாங்க ஏன்னா அந்த குஷ்டரோகம் அவ்வளோ பயங்கரமானது பாவமும் இந்த குஷ்டரோகத்தை போன்ற ஒரு தன்மை உடையது அதனால் எப்படி குஷ்டரோகியை கண்டால் நம்ம விலகி ஓடுவோமோ எப்படி ஒரு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவனை கண்டால் நம்ம விலகி ஓடுவோமோ அது மாதிரி ரட்சிக்கப்படாதவர்களை கண்டால் நம்ம என்ன செய்யணும் விலகி போகணும் இன்றைக்கி விசுவாச மக்களுக்கு கூட அந்த பாவத்தின் தன்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியலை பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அது நம்ம நமக்கு ஆண்டவர் செய்த பெரிய புண்ணியம் ஆனால் மீண்டும் ஒரு விசை அந்த பாவம் நம்மை ஆட்கொண்டால் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால தான் பேர சொல்வார் நீங்களே உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் இன்றைக்கி மக்கள் பெற்ற ரட்சிப்பை குறித்த ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படியே உலகத்தாரோடு பின்னி பிணைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க திரும்ப அந்த பாவம் நம்மை ஆட்கொள்ளுமே என்ற பயம் அவர்களுக்கு இல்லை இரண்டாவது கரைபடிந்த சந்ததி ஏன் இந்த ஜனங்களை விட்டு நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னா இவங்க படிந்தவர்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பில் அதே அப்போ சில ரெண்டு நாற்பது என்ன சொல்லுகிறது என்றால் சேவ் யுவர் செல் ஃப்ரம் திஸ் கரப்ட் ஜெனரேஷன் கரப்ட் ஜெனரேஷன் படிந்த இந்த சந்ததியினிடத்திலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் ஒரு பத்திரிக்கையில் ஊழலில் முன்னணியில் இருக்கிற பத்து நாடுகள் என்று வரிசைப்படுத்தி படுத்தி இருக்கிறது அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது எரிட்ரியா அப்படிங்கிற ஒரு நாடு அப்புறம் லிபியா உஸ்பெகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் ஈராக் சூடான் வடக்கு சூடான் ஆப்கானிஸ்தான் வட கொரியா இப்படிலாம் இருக்குது ச ஊழல்னால் என்னென்னு நமக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் கூட அந்த ஊழல் நிமித்தமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நன்மைகள் என்ன செய்யலை கிடைக்கவே இல்லை இப்போ சமீபத்தில் கூட பல்லப்பட்டி ரோடு ரோடு போட்டிருக்கிறாங்க ரோடு போட்டது ஒரு வகையில் மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னாலும் அந்த ரோடு மேலே போய்கிட்டே இருக்குது நான் கூட சொன்னேன் ஒருத்தட்ட இன்னும் ஐம்பது வருஷம் கழித்து இந்த ரோடு இப்போ இருக்கிற போஸ்ட்டு உயரத்துக்கு என்ன செஞ்சிடும் உயர்ந்துடும் அப்போ நம்ம வீடெல்லாம் எங்கே போகும்னே தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா இப்போவே நம்ம வீட்டுக்கு பாதிக்கு உயர்த்திட்டாங்க ரோட்டை எல்லாம் ஊழல் தான் பாருங்கள் ரோடு போடணும் அப்படின்னா ப்ராப்பராக எந்த மட்டத்துக்கு இருக்கிற ரோடை எடுக்கணுமோ அந்த மண்ணெல்லாத்தையும் எடுத்துட்டு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டு நீட்டாக ரோடு போடலாம் போட்டால் அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது நல்லா இருக்கும் தரமான ரோடாக இருக்கும் திரும்பவும் நீங்கள் ரோடு போடணுங்கும் போது அந்த மேலே இருக்கிற லேயரை மட்டும் எடுத்தால் போதும் ஃபவுண்டேஷனை எடுக்க வேண்டியதில்லை பேஸ்மெண்ட்டை எடுக்க வேண்டியதில்லை வெளிநாடுகளெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க கீழே ஃபவுண்டேஷன் பக்காவாக போட்டிருப்பாங்க மேலே இந்த தார் ரோடு போடுவாங்க என்ன செய்வாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மேலே இருக்கிற அந்த தார் அந்த ஜல்லி இருக்குல்ல அதை மட்டும் பேர்த்து எடுத்துட்டு அதுக்கு மேலே அழகாக என்ன செஞ்சிருவாங்க இப்போ நீங்கள் பைபாஸ் ரோடெலாம் பார்த்துருக்குறீங்களா இப்போ நமக்கு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் பைபாஸ் இருக்குதுல்ல இப்போ விருந்தகரில் போனீங்கன்னா அந்த பைபாஸை நீங்கள் டச் பண்ணலாம் வே பார்த்துருக்கீங்களா அது அந்த மாதிரி தான் அந்த சிஸ்டத்தில் தான் அவங்க போட்டிருக்குறாங்க நல்ல ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க மேலே இருக்கிற லேயரை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயரை போடுவாங்க போன வருஷம் கூட அந்த ரோடை புதுப்பித்தாங்க அப்போ அப்படி தான் பண்ணிணாங்க ஒரு மிஷின் இருக்குது அது நல்லா கிரைண்ட் பண்ணி மேலே இருக்கிற லேயரை எடுத்துடுது அதுக்கு மேலே அழகாக ஒரு நாலு இன்ச்சில் ஒரு லேயர் போடுறாங்க அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு நல்லா ஆயிடுது அப்படி செய்யாம இந்த ரோடுகளை பாருங்கள் மேலே 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 போட்டு ஏற்றி போயிட்டே இருக்கிறாங்க எல்லாம் காரணம் என்னன்னா கடமைக்கு பண்ணுறாங்க ஊழல் அது மாதிரி தான் எதையும் செய்ய வேண்டிய விதத்தில் செய்யாம அதில் தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் படிந்த சிந்தை படிந்த சந்ததி புரியுதா ஆதியாமோ ஆறு அஞ்சில் மனுஷனுடைய அக்கரம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததே என்றும் கத்தர் கண்டு பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் காலத்திலலாம் நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த காலத்து சந்ததி தான் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த காலத்திலையும் மனுஷன் எப்படி தான் இருக்கிறான் கரை படிந்தவனாகத்தான் இருக்கிறான் ஏன்னா நோவா காலத்திலையே அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இன்றைக்கி ஏதோ புதுசாக எழும்புகிற தலைமுறை கரைபடிந்திருக்கிறது என்று அர்த்தம் அல்ல எல்லா காலங்களிலும் உலக நாடுகள் அல்ல உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கரைபடிந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க மார்க்கு பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் இயேசு என்ன சொல்ல நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவருமே இல்லை புரியுதா அப்ப ஜனங்களை பார்க்கும்போது நீங்க யாரையுமே நல்லவன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஒரு திருடன் ஊரறிந்த திருடன் பலே திருடன் அவன் எப்போ திருடுவான் எப்படி திருவான்னு தெரியாது ஒரு இடத்துல வந்துட்டான்னா கண்டிப்பாக திருடுவாங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவனை பார்த்து நீங்கள் எப்படி இருப்பீங்க அவன்கிட்ட ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா அவன் பக்கத்தில் ரொம்ப நெருங்கி இருப்பீங்களா ஏன்னா அவன் பக்கத்தில் நீங்கள் போக உங்களுக்கு தான் ஆபத்து நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் உங்களை இதை திருடத்தான் செய்வான் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கரை படிந்தவர்கள் இப்போ நம்மளை ஆண்டவ தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்தரித்திருக்கிறார் நம்முடைய கரை திரைகள் எல்லாவற்றையும் கத்தை அகற்றி இருக்கிறார் அப்போ கத்தை என்ன சொல்கிறாருன்னா நம்ம அவங்களோட ரொம்ப நெருங்கி இருந்தோம்னா மீண்டும் நாம் கரைபடிந்தவர்கள் ஆகிவிடுவோம் அல்லது அந்த கரைபடிந்த சமுதாயத்தினாலே நமக்கு நஷ்டங்களும் இழப்புகளும் ஏ நேரிடும் என்கிறதான் ஆண்டவர் சொல்லி அவர்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் மூன்றாவது இந்த ஜனங்கள் இந்த உலக ஜனங்கள் மாறுபாடுள்ள சந்ததி என்று வேதம் சொல்லுகிறது அதே அப்போ சொல்ல ரெண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா சேவ் யுவர்சல்ஸ் ஃப்ரம் த குருக்கட் ஜெனரேஷன் சேவ் செல்ஃப் ஃப்ரம் திஸ் குருக்கட் ஜெனரேஷன் அதை தமிழில் எப்படி சொல்லலான்னா கோணலான சந்ததி கோணல் இதைத்தான் மாறுபாடுள்ள சந்ததி அப்படின்னு போட்டிருக்கு ஃபாதர் கூட பாடுறார்ல கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம் ராஜா வருகிறார் விரைவில் வருகிறார் ஆயத்தம் ஆயத்தம் ஆவோம்னு பாடுறார்ல அதுதான் கோணலும் மாறுபாடும் அப்படின்னா எதையுமே ஸ்ட்ரைட்டாக சிந்திக்கிறது கிடையாது ரொம்ப குருக்கடாக யோசிப்பாங்க ஆனால் அதையே புத்திசாலித்தனம்னு வேற சொல்லுவாங்க புரியுது உங்களுக்கு ஆனால் வேதம் சொல்லுகிறது இப்போ நம்ம வந்து கிறிஸ்துவின் சிந்தையோடு நேராக அதாவது கபடற்றவர்களாக நம்ம சிந்திக்கணும் அதுதான் நீங்கள் உண்மையாக ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணும் உங்களை கூட உலகம் பார்த்து என்ன சொல்லும் பிழைக்க தெரியாதவன்னு சொல்லும் ஆனால் ஆண்டவர் சொல்லற இல்லை அப்படி தான் இருக்கணும் கபடற்றவர்களாக தான் இருக்கணும் ஆனால் உலகம் என்ன செய்யும்னா ரொம்ப குறுக்கடாக யோசிக்கும் வேதத்தில் சில மாறுபாடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பீலையாமுடைய வாழ்க்கைக்கு போங்க என்னாகமம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுல என்னாகமம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கத்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதை இதனோடே மூன்று தரம் அடித்தது என்ன உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதினால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டேன் வழி எனக்கு எப்படி இருக்குது மாறுபாடாக இருக்குது அப்போ இந்த பீலையா வழி மாறுபாடானது ஸோ அந்த மாறுபாடு அப்படிங்கிறதற்கு இந்த பீலையாமுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெளிவான சில சத்தியங்களை அறியலாம் அதுக்கு தான் நம்ம இதை பார்க்குறோம் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது மோவாபின் சமபூமியில் வந்து பாளையம் இறங்குறாங்க அப்போ இந்த மோ தேசத்தின் ராஜா என்ன நினைக்கிறான்னா இவ்வளோ திரளான ஜனங்கள் தான் தேசத்துக்கு பக்கத்தில் குடியேறி இருக்கிறாங்க இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நம்ம தேசத்தை ஆக்கிரமிச்சிருவாங்களோ சரி எதிர்த்து யுத்தம் பண்ணவும் முடியாது ஏன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் பெருங்கூட்டம் யுத்தம் பண்ண முடியாது அப்போ என்ன செய்யலாம் இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் அவன் பேர் பீலையாம் அவனை கூப்பிட்டு இந்த ஜனங்களை சபிப்போம் அதாவது சூனியம் வைப்போம் பொதுவாக நேருக்கு நேர் எதிர்த்து சண்டை போட முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா சூனியம் வைப்பாங்க என்ன ஏதோ ஒரு அந்தகார ஆவிகள் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது பலவீனம் வந்துட்டால் அதுதான் இவங்களுக்கு கிடைக்கிற பெரிய வெற்றி நேரடியாக மோதி அவனை பலவீனப்படுத்த முடியாமல் இப்படி மறைமுகமாக ஆவிகளை ஏவி விட்டு அவங்கள அப்படி பலவீனமாக்குறது அந்த டெக்னிக்கை தான் இவன் ஃபாலோ பண்ணுறான் இந்த பாலாக் ராஜா இந்த பீலையாம் தீர்க்கதரிசிட்ட ஆட்களை அனுப்புனப்போ பீலையாம் தீர்க்கதரிசி சொல்கிறாரு நான் ஜோமனிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஜமெண்டாரு ஆண்டவர் சொல்ல நீ போகக்கூடாது அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அதை சபிக்கிறதுக்கு நீ போகூடாதுன்னே இல்லைப்பா நான் வரமாட்டேன்ட்டாரு முதல் தடவை வரும்போதே உமக்கு நிறைய கனம் கிடைக்கும் பணம் கிடைக்கும்லாம் சொல்லியிருந்துருக்கிறாங்க இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டார் நான் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டார் திரும்ப ரெண்டாவது தடவை பாலாக்கிறாச்சா உமக்கு நான் அதிக பணம் தரேன் அதிக கனம் தரேங்கிறான் இது பீலை அமுக்கு இப்போ ஆசையை தூண்டி விட்டுருச்சு இப்போ கவனிங்க முத தடவை ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னார்ல அவர் மாறுவாரா சொல்லுங்க பார்க்கலாம் என்னாக இருபத்தி மூணு பத்தொம்போது சொல்லுது மனம் மாற தேவன் மனுபுத்திரன் அல்ல அவர் மனம் மாற மாட்டார் அவர் ஒரு தடவை சொன்னார்னா சொன்னது மட்டும்தான் அப்போ போகாதன்னு சொல்லிட்டார் இப்போ பீலையாம் என்ன சொல்கிறான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார் இருந்தாலும் நான் திரும்ப ரெண்டாவது தடவை போய் கேட்டு கேட்டுவாரேன் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப ஆண்டவர்கிட்ட போனால் கவனிங்க ஆண்டவர் முத தடவை தான் சொன்னது தான் திரும்ப சொல்லுவாரா மாத்தி சொல்லுவாரா அவருடைய மனசுல எந்த மாற்றமும் இல்லை அவர் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் ஆனால் இந்த பிழையாம் மாத்துறான் தன்னுடைய நினைவுகளை தன்னுடைய வழிகளை தன்னுடைய திட்டத்தை என்ன செய்கிறான் மாத்துறான் முத போகக்கூடாதுன்னு இருந்தவன் இப்போ பணத்தை பார்த்த உடனே அல்லது பண ஆசையில தூண்டப்பட்ட உடனே அவன் என்ன நினைக்கிறான் எப்படியாவது போகணும்னு நினைக்கிறான் இப்போ இவனுடைய எண்ணங்கள் தேவனுக்கு தெரிஞ்சதுனால சரி போன்ட்டார் போன்னு தான் குறுக்க வந்து நிற்கிறாரு இவனுடைய பயணத்தில் வந்து நின்று உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போ தேவன் இதைத்தான் விரும்புகிறார்னு தெரிஞ்சும் நம்ம தேவனுக்கு விருப்பம் இல்லாததை செய்கிறோம் அப்படின்னா அதுதான் மாறுபாடு எனக்கு தெரியுது நல்லா இது செய்யக்கூடாதுன்னு ஆனால் நான் என்ன அர்த்தம் அதுதான் மாறுபாடு அப்போ இந்த உலகம் அப்படி தான் இருக்குது எது சரின்னு தெரியும் ஆனால் சரியானதை இந்த உலகம் என்ன செய்யாது செய்யாது எது தவறுன்னு தெரியும் அதை தான் அது செய்யும் அதுதான் மாறுபாடான உலகம் கோணலான சந்ததி வேணும்னே அப்படிதான் போகும் நான் நண்டு போகும் தெரியுமா ஒரு மாதிரி கிராஸாக போகும் அது மாதிரி தான் அந்த உலகம் வேணும்னே அப்படி தான் போகும் என்ன அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நீ அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காத இருந்தா உனக்கு என்ன ஆகும் நீயும் அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு கோணலாக போக வேண்டியது இருக்கும் இதுக்கு முறையற்ற நடத்தை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அதாவது இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது ஆனால் அந்த முறையை மாற்றி நான் ஏன் இஷ்டத்துக்கு பண்ணேன்னா அதுக்கு பிறகு தான் என்னது முறையற்ற நடத்தை ஆங்கிலத்தில் இதற்கு பெர்வர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இந்த பெர்வர்ட் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலம் நன்றாக தெரிந்தவர்களுக்கு தெரியும் அது ஒரு ஒரு விதமான கெட்ட வார்த்தை ஒருத்தரை பார்த்து நம்ம பெர்வர்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப அந்த நபர் தரமற்றவர் முறையற்றவர் ஒழுக்கமற்றவர் ரொம்ப மோசமாய் நடந்து கொள்ளுகிறவர் என்று ஒரு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அது இந்த உலகம் இந்த உலகம் அப்படி தான் முறையற்றதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது நான்காவதாக இந்த உலகத்தின் ஜனம் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா தண்டனைக்காக காத்திருக்கிற உலகம் தண்டனைக்காக அதே அப்போ சிலர் இரண்டாவது நாற்பதாவது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் குட் நியூஸ் பைபிள் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா சேவ் பனிஷ்மெண்ட் கம்மிங் ஆன் தீஸ் விக்கட் பீப்புள் சேவ் பனிஷ்மெண்ட் கம்மிங் ஆன் தீஸ் விக்கட் பீப்புள் அக்கிரமக்காரர்களுக்கு வரப்போகும் தண்டனையிலிருந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அதனால தான் பௌலம் எழுதுகிறார் நீங்கள் உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு புரியுதா உலகத்தோடு நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு படாதபடிக்கு அப்ப இப்படிப்பட்ட நோய்கொண்ட கரைபடிந்த மாறுபாடுள்ள இந்த உலகம் தண்டனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப நீங்க விளைக்கோங்க ஏன்னா தண்டனை வருது அவங்க மேல நீங்க அவங்களோட ஐக்கியமா இருந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து என்ன செய்வீங்க தண்டிக்கப்படுவீங்க உலகத்தின் அழிவை குறித்து சொல்லும்போது நோவா காலத்தை பற்றியும் லோத்தின் நாட்களை பற்றியும் இயேசு குறிப்பிடுகிறார் மற்ற இருபத்தி நான்கு முப்பத்தி எட்டில் மற்ற இருபத்தி நான்கு முப்பத்தி எட்டு கலப்பிரலயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள்ல அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் லுக்கா பதினேழு இருபத்தி நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்கள் நடக்கும் அப்புறம் லூக்கா பதினேழு முப்பத்தி ரெண்டு லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இப்போ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அவர்களை போல வாழவில்லை அவர்களில் ஒருவனாக வாழவில்லை நோவா நீதிமானாயிருந்தான் உத்தமனாக இருந்தான் அப்படின்னா இந்த நோவா மற்ற ஜனங்களை இடத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தான் என்ற அர்த்தம் அதனால தான் அவன் ரட்சிக்கப்பட்டான் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அதனால தான் அந்த ஒரு குடும்பம் மற்றும் தண்டனையிலிருந்து தப்பிற்று லோத்தினுடைய விஷயம் என்ன ஆபிராம் கூட இருந்தவன் செழிப்பான இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு சோதமுக்கு எதிராக போய் கூடாரம் போட்டான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சோதமுக்குள்ளேயே குடியேறிட்டான் இப்போ சோதோமை கத்தர் அழிக்க வர்றாரு அங்கே இவன் பேப்பன்னு இருக்கான் ஏதோ ஆப்ரஹாமுடைய லோத்தின் குடும்பம் அந்த தேவதூதர்களால் வெளியே கொண்டு வந்து விடப்பட்டு மீட்கப்பட்டது பாருங்க ஆபரா மட்டும் ஜபித்திருக்கவில்லை என்றால் லோத்து அழிந்திருப்பான் லோத்து அழிந்திருப்பான் என்றால் எதனால் லோத்து மோசமானவன் கிடையாது வேதம் சொல்கிறது நீதிமான் என்று ஆனால் நீதிமானுக்கு பாவிகளோட என்ன வேலை நீதிமானுக்கு பரியாசக்காரர்களோட என்ன வேலை இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் அப்போ நம்மை கற்ற ரட்சித்து விட்டார் நாம் இப்பொழுது சபையோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் நாம் உலகத்தோடு ஐக்கியமாக இருந்தால் உலகத்திற்கு வரப்போகிற தண்டனையில் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அதனால் தான் கத்தை இந்த பூமியில் சபையை வச்சுருக்கிறார் ரட்சிக்கப்படுகிறவர்களே கத்தை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் இப்போ சபை விசுவாசிகளோடு ஐக்கியமாருங்க ஜெம் பண்ணுங்க வருகைக்கு ஆயத்தப்படுங்க அப்போ இந்த உலகத்தில் பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கப் போகிறது ஒரு ஏழு வருடம் அந்த பயங்கரர்களுக்கு நம்மை தப்புவிக்கும்படி கத்தை சபையை எடுத்து கொண்டு போய் மத்திய ஆலயத்தில் வைக்கப் போகிறார் கற்ற சபையை பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறார் நீங்கள் சபையோடு இருந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுவீங்க உலகத்தோடு இருந்தீங்கன்னா கைவிடப்படுவீங்க அதனால தான் அந்த மாறுபாடான உலகத்தை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார் சாரி பேதுரு சொல்லுகிறார் ஓகே இப்போ நான்கு விஷயங்கள் சொன்னேன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னு ஒன்று எப்படிப்பட்டது எப்படிப்பட்டவங்க ஒன்று நோய் கொண்டவர்கள் கரைபடிந்தவர்கள் மாறுபாடுள்ளவர்கள் அழிவுக்காக ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் ஸோ நம்ம அவங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் அவங்களிடத்திலிருந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு நம்ம நோய் தொற்று வராமல் இருப்போம் நம்ம அந்த ஊழலில் சிக்காமல் இருப்போம் அந்த கரைபட்ட வாழ்க்கையுள்ளோடு நம்ம சிக்காமல் இருப்போம் நம்ம நம்முடைய வாழ்க்கை அப்படி ஆகாமல் நம்மளை காத்து கொள்ள முடியும் வரப்போகிற அழிவில் இருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் ஸோ இதுதான் ஐடியா இப்போ எப்படி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறதும் பைபிளில் சொல்லி இருக்குது ரெண்டு குழந்தையார் ஆறு பதினேழில் பாருங்கள் ரெண்டு குழந்தைய ஆறு பதினேழு ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாருங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் புறப்பட்டு பிரிந்து போய் பாருங்க சுத்தமானதை தொடாதருங்கள் ஆனபடியால் சொல்லியிருக்க அதற்கு முந்தின வசனங்களில் ஆறு சத்தியங்களை எழுதுகிறார் இந்த பௌல போஸ்தலன் குறைந்த சபைக்கு பதினாலாவது வசனம் பாருங்கள் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் வேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது ஆறு சத்தியங்களை எழுதுகிறார் வேகமாக நம்ம பார்த்து நாம் ஜபிப்போம் ஒன்று ரட்சிக்கப்படாதவர்களை திருமணம் செய்யக்கூடாது இதுதான் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்பதற்கான அர்த்தம் அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது லட்சிக்கப்படாதவர்களை திருமணம் செய்யக்கூடாது இது புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த உலகத்துக்கு முதல் நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்ததே இந்த பிரச்சனை தான் அப்போ இது பழைய ஏற்பாட்டில் இருந்தே பிரச்சனையாக தான் இருக்குது புதிய ஏற்பாட்டில் தொடருது அது நம்ம ஆறு நாளில் அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் பெயர் பெற்ற பலவான்களாக இருந்தார்கள் அதாவது இவர்கள் அவர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் ராட்சதர்களாக இருந்தாங்க தேவனை எதிர்க்கிறவர்களாக இருந்தாங்க துன்மார்க்கிறவர்களாக இருந்தாங்க என்று சரி ஏன் கூடினார்கள் ஏன் கலப்பு திருமணம் இங்கே தேவகுமாரர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க இங்கே மனுஷகுமாரத்திகள் அப்படின்னு ஒரு குரூப் தேவகுமாரர் மனுஷகுமாரர் ரெண்டு ரெண்டு இனம் இருக்கிறாங்க இந்த தேவகுமாரர் தேவகுமாரத்திகளை தானே கல்யாணம் பண்ணணும் மனுஷகுமாரர் மனுஷகுமாரத்திகளை கல்யாணம் பண்ணட்டும் ஏன் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை கல்யாணம் பண்ணாங்க ஏன் அப்படின்னா இதுவும் நமக்கு பழக்கப்பட்ட காரணம் தான் ஆறு ரெண்டு பாருங்க ஆதியம் ஆறு ரெண்டு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு எல்லாம் கண்ணில் தான் பிரச்சனை அதனால தான் ஆண்டவச்சனை கண் இடர் உண்டாக்குனா பிடுங்கி போடுன்னு அப்போ அழகு அந்த நாட்களில் இந்த எதனால் அந்த அழகு அப்படின்னா அளவுக்கு மீறி தங்களை ஜோடித்து கொள்கிறதுனால் உண்டான அழகு பாருங்கள் பெண்கள் எல்லாருமே அழகு தான் ஆனால் சிலர் தங்களை ரொம்ப அழகாய் காண்பிப்பதினால் ஆண்களுக்கு குறிப்பாக அந்த வாலிபர்களுக்கு ஒரு விதமான கவர்ச்சி அந்த பெண்களிடத்துல உண்டாகிறது எப்படியெல்லாம் தங்களை மேக்கப் பண்ணிக்கிறாங்க பெண்கள் இந்த புருவத்தை டிசைன் பண்ணுறது இந்த ஐப்ரோ த்ரெட்டிங்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அப்புறம் சிகை அலங்காரம் ரொம்ப ஸ்டைலாக அப்புறம் லிப்ஸ்டிக் போடுறது கண்மை போடுறது அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது ட்ரெஸ்ஸிங்கில் இருக்குது அப்புறம் ஒய்யாரமான செருப்பை அணிந்து அப்படி நடந்து போகிறது இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை இந்த யார் செய்கிறது மனுஷகுமாரத்திகள் தேவகுமாரத்திகள் மாட்டாங்க தேவகுமாரத்திகள் அடக்கஒடுக்கமான ஆடை அணிகலன்களை அணிவது ஒரு மாடரேட்டான ஹேர் ஸ்டைல் ஒரு தேவபக்தியுள்ள நடை அது தேவகுமாரத்திகள் அதனால் இந்த தேவகுமாரருக்கு தேவகுமாரத்திகளை பிடிக்கலை ஏன்னா இவங்க பரிசுத்த வாட்டிகளாக இருக்கிறாங்க ஆக இந்த மனுஷகுமாரத்திகளுடைய அழகில் மயங்கி தான் இந்த திருமணம் நடக்குது ஸோ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய சோதனை என்ன ஒன்றியோவான் ரெண்டு பதினைந்து பாருங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை சொல்லிட்டு ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் உலகத்தில் என்ன இருக்குதுங்க மூணு காரியம் மாம்சத்தின் நீச்ச கண்களின் நீச்ச ஜீவனத்தின் பெருமை இவைகள்லாம் உலகத்தில் உள்ளவைகள் இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அப்ப இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அல்லது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் வாலிப சகோதரி எதுக்கு ஆசைப்படுறாங்க உலகத்துக்கு ஆசைப்பட்றாங்க ஏன்னா அங்கே தான் மாம்ச இச்சை இருக்குது ஒரு பரிசுத்தமான பிள்ளை மாம்ச இச்சை இச்சையை தூண்டுகிறது போல இருக்க மாட்டாள் அப்போ வாலிபர்களுக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதில்ல ஆனால் உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள் மாம்சத்தின் இச்சையை தூண்டுகிறது போல அவர்கள் நடந்து கொள்கிறாங்க அது மாதிரி தான் கண்கணீச்சை தூண்டுகிறது போல நடந்து கொள்கிறாங்க ஸோ இதில் தான் இன்றைக்கி சபை விழுந்து அவிசுவாசிகளை திருமணம் பண்ணுது ஆனால் திருமணம் எதற்காக மல்கியா ரெண்டு பதினஞ்சு சொல்லுது பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே பக்தியுள்ள சந்ததி அப்போ ஒரு அவிசுவாசிய திருமணம் பண்ணால் பக்தியுள்ள சந்ததி வராது புரியுதா உங்களுக்கு அப்போ நம் திருமணம் செய்த நோக்கமே தவறாக போய்விடுகிறது அதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணாமலே என்ன செய்யலாம் இருக்கலாம் ஆகவே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் உங்கள் மூலம் பாவமுள்ள சந்ததி வரக்கூடாது பரிசுத்தமான சந்ததி வரணும் அதுக்காகத்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணால் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆணை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுங்கள் இல்லாட்டினா நீங்கள் கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறது ரொம்ப நல்லது ஆமாம் ஒரு நல்ல வைணாக்கியமான தீர்மானங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லையா இப்படியே இருந்துருவேன் என்ன நான் எதுக்கு திரும்ப பாவத்தில் விழணும் திரும்ப அக்கிரமம் செய்யணும் எனக்கு எனக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு விளையேற பெற்றது நான் எதுக்கு அதை இழக்கணும் ஏன் நான் நரகத்துக்கு போகணும் ஏன் நான் ஒரு பாவமுள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும் என்னுடைய வித்து பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இந்த காலை விலையிலே சாரி மாலை வேலையில வருவதாக ஓகே ஒன்று என்னது அவிசுவாசிய திருமணம் செய்யக்கூடாது தேவ நீதியை நடப்பிக்க வேண்டும் தேவ நீதியை நடப்பிக்க வேண்டும் சோ இந்த ரெண்டு குழந்தையர் ஆறாவது அதிகாரம் பதினான்குலேருந்து இருந்து பதினாறு வசனங்கள் வரைக்கும் தான் அதை குழந்தையர் ஆறு பதினாலில் இருந்து தான் நம்ம ஆறு காரியங்களை பார்க்குறோம் அதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது இப்போ பாருங்க நம்ம தேவ நீதியில் வாழ்கிறவர்கள் அதே நேரம் உலகத்தாருக்கு எந்த நீதியுமே கிடையாது அப்போ உலகத்தார் அநீதியில் என்ன செய்வாங்க நடப்பாங்க இப்போ நமக்கு தேவநீதி வேதத்தில் இருந்தாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா மற்ற ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா தேவ நீதி சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக மற்ற அஞ்சு இருபதில் பாருங்கள் வேதபாரகர் பரிசேர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்ம வாழணுங்கிறத சொல்கிறாரு எப்படியெல்லாம் சொல்கிறாரு சகோதரனையோ சகோதரியையோ பகைக்கவே கூடாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா கூட பிறந்த சகோதரனையோ சகோதரியையோ எந்த காரணத்தை முன்னிட்டும் என்ன செய்யக்கூடாது பகைக்கக்கூடாது ஒருவேளை ஒருத்தர் பகைச்சா இன்னொருத்தர் பகைக்காதீங்க உங்களுக்கு இந்த சத்தியம் உள்ளே இருக்குதா நீங்கள் பகைக்காதீங்க அவ்வளோதான் அவங்க பயக்கிறாங்கன்னா அவங்க பயக்கிறாங்கிறதுக்காக நம்ம பயக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு சத்தியம் தெரியுதா நீங்கள் தேவநீதியில் நடக்கிறீங்களா நீங்கள் பயக்காதீங்க ஒருவாள் அவங்க அநீதியில் இருக்கலாம் நம்ம நீதியில் இருக்கணும் அது மாதிரி பிற பாலரோடு பழகுவதில் நமக்கு பரிசுத்தம் வேண்டும் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும் கண் கண்ணை பார்த்தா பேசணும் நல்ல நோக்கம் நல்ல சிந்தை இருக்கணும் தவறான சிந்தைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்புறம் டைவர்ஸ் கிடையவே கிடையாது இதெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிற அந்த நீதி நான் அதிலேருந்து தான் எடுத்து சொல்கிறேன் ஒரு தடவை கல்யாணம் பண்ணியாச்சா அவ்வளோதான் செட் ஆகலையா டைவர்ஸ் பண்ணக்கூடாது ஸோ தள்ளி விடுதல் கிடையாது அடுத்து பொய் சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணக்கூடாது மாறாக உண்மையை மட்டும்தான் பேசணும் ப்ராமிஸாக அப்படி சொல்லாத அப்போ ப்ராமிஸாக நீ சொல்லலைன்னா நீ சொல்கிறது பொய்யா மாண்டவர் சொல்கிறாரு சத்தியம் பண்ணாத மாறாக உண்மையை மட்டும் என்ன செய் நீ பேசினாலே தான் இருக்கும்னு உலகத்துக்கு தெரியணும் நீ சத்தியம் தான் உண்மைன்னு உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது உண்மையை பேசு அப்புறம் விட்டுக்கொடு என்ன யார் ஒன்றிருந்து எடுத்துக்கொண்டாலும் அதை விட்டு கொடு சண்டை போடாத அப்புறம் தானம் பண்ணால் அது மறைவாக இருக்கட்டும் விளம்பரம் பண்ணாத நானும் பண்ணியிருக்கிறேன்னு என்ன செய்யாத விளம்பரம் பண்ணாத இன்றைக்கி பாருங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாத்துலேயுமே தங்களுடைய விளம்பரத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அது பிஸ்னஸ் தானே அவங்களுக்கு அடுத்து மார்க்கெட்டிங் வரணும் அவங்களுக்கு அந்த விளம்பரத்தை நிமித்தம் மக்களுடைய செல்வாக்க பெறணும் அதனால் ஆனால் ஆண்டவர் சொல்ல உனக்கு பலன் இருக்கணுமா அல்லது நம் தேவ நீதி எது அப்படின்னா நீ தானம் பண்ணுறது தெரியக்கூடாது வலது கை செய்யறது இடது கை கென செய்யக்கூடாது தெரியக்கூடாது அப்புறம் மன்னிக்கணும் யாரையும் மன்னிக்காமல் இருக்கக்கூடாது இப்போ அவங்க செஞ்ச காரியம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் மன்னிக்கணும் அது மாதிரி அடுத்து பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க பூலோகத்திலே சேர்த்து வச்சிங்கன்னா அது பூச்சி கெடுத்து போட்டுரும் அப்புறம் திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள் அதனால் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்தம்னா என்னன்னா ஆண்டோடைய ஊழியத்துக்கு தாராளமாக கொடுங்க அது தேவ நீதி அப்புறம் கவலைப்படவே கூடாது எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது கவலை இருக்குதா கத்தர் மேலே அதை இறக்க வச்சுட்டு கத்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும் அப்புறம் மற்றவர்களை குற்றம் சாட்டக்கூடாது அப்புறம் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் செய்யணும் மற்றவர்கள் நம்மளை நேசிக்கணும்னு நினைக்கிறோமா நம்ம மற்றவர்கள் நேசிக்கணும் மற்றவர்கள் நம்மளை நல்லா கனம் பண்ணு நினைக்கிறோமா நம்ம முந்தி மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் கனத்தை செலுத்தணும் இப்படிலாம் நிறைய நீதிகளை இந்த ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களில் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே போகிறாரு ஆனால் உலகத்துக்கு ஏதாவது நீதி இருக்குதா அவங்க முழுக்க முழுக்க அநீதியில் தான் என்ன செய்கிறாங்க வாழ்கிறாங்க ஏதாவது ஒரு அநீதி அவங்கள்ட இருக்கத்தான் செய்யும் சில பேர் உலகத்தில் இருக்கிற சில பேர் எவ்வளவு நல்லவங்களாலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வெளியரங்கமாக அவங்க நல்லவர்கள் போல நமக்கு தெரிகிறது ஆனால் நல்லா அவங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா அவங்க அநீதியில் தான் இருப்பாங்க ஒரு சில விஷயங்களை நீதியாக செஞ்சு அதையும் பிரசித்தப்படுத்துறதுனால தான் வெளியே உங்களுக்கு அவங்க நல்லவங்கன்னு தெரியுது என்ன அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவ நீதியில் நம்ம என்ன செய்கிறோம் நடக்கிறோம் ஏன்னா நமக்கு தேவநீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்தாருக்கு நீதி கிடையாது தேவநீதின்னு ஒன்று இப்படி தான் இருக்கணும்னு ஒன்று அவங்களுக்கு கிடையாது ஆகவே நாம் தேவ நீதியில் நடக்கணும் அதுதான் நம்மளை அவங்கள விட்டு மற்றவங்கள விட்டு பிரிந்து வாழ்றதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும் நாமும் மற்றவர்களை போல நடந்தோம்னா அநீதியில் நடந்தோம்னா நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் புரியுது அவங்களுக்கு ஓகே அடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் எப்படி நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது வேதத்தில் இருள் துர்க்கிரியையை குறிக்கிறது வெளிச்சம் நற்கிரியையை குறிக்கிறது நற்கிரியைனா நல்ல கிரியை துர்க்கிரியைனா கெட்ட கிரியை எபேசியர் ஐந்து பதினொன்னில் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் கனியற்ற அப்படின்ட்டுருக்குல கனி இல்லாத எபேசியரில் நீங்கள் ஐந்தாவது இரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியை பற்றி போட்டிருக்கு அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆவியின் கனி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்னன்னா அது கனியற்ற கிரியை இது கனி அது கனி இல்லை சொல்ல புரியுது உங்களுக்கு அப்போ அந்த மாம்சத்தின் கிரியைகள் அத்தனையும் கனியற்ற அந்தகார கிரியை நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும்னா என்ன அர்த்தம் கனியுள்ள வாழ்க்கை என்ன செய்யணும் வாழணும் புரியுதா கனியுள்ள வாழ்க்கை அப்படின்னா வி நீ டு செட் அ ரோல் மாடல் இப்படித்தான்ப்பா வாழ்ந்தால் இப்படித்தான் வாழணும் இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு ரோல் மாடலை நம்ம என்ன செய்யணும் செட் பண்ணணும் அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பது என்று அர்த்தம் அதாவது நம்ம நம்ம வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை மற்றவர்களை விட சற்று வித்தியாசமாக என்ன செய்யணும் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடம் இருக்கணும் ஒரு நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் என்ன செய்யணும் இருக்கணும் அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பது அடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் நான்காவதாக எப்படி இருக்கணும் பிசாஸுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேது கிறிஸ்துவுக்கும் பேலியால் பேலியால்னா பால் இசை ஏதுன்னு போட்டிருக்கு சரி ரெண்டு கட்சி ஒன்று கிறிஸ்துவின் கட்சி ஒன்று சாத்தானுடைய கட்சி இப்போ நம்ம கிறிஸ்துவின் கட்சி அப்படின்னா சாத்தானுடைய கட்சி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கட்சி எதிர்கட்சி இப்போ எதிர்கட்சியை நீங்கள் எதிர்க்கணுமா ஆதரிக்கணுமா சந்தேகமே இல்லை நம்ம என்ன செய்யணும் எதிர்க்க வேண்டும் நம்ம கட்சிகள் செய்கிற கூத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் ஏன்னா ஒரு திட்டத்தை எதிர்ப்பாங்க திடீர்னு அவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டு ஆதரிப்பாங்க என்னையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேண்டான்னு இப்போ வேணுங்கிற அப்படின்னா அப்போ நாங்கள் அப்படி இருந்தோம் இப்போ இப்படி இருக்கிறோம் அப்படின்டுவாங்க என்ன ஆமாம் ஸோ இதுதான் என்னது நாம் பிசாசின் கிரியைகளை என்ன செய்யணும் எதிர்க்க வேண்டும் யாக்கோபு நான்கு ஏழு சொல்லுது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சில பேர் என்னென்னா ரெண்டு பக்கமும் நிற்பாங்க இந்த பக்கம் பால் வந்துச்சுன்னா கோல் போஸ்ட் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போ போட்டுறது அந்த பக்கம் பால் போச்சுன்னா அந்த பக்கம் போட்டுறது நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கும்போது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து படிக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் நான் அந்த அந்த சிக்ஸ்த்து செவன்த்து எயித்தில் ட்ரில் பீரியட் இருக்கும்ல கேம்ஸ் பீரியட்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் ட்ரில் பீரியட் அதில் எங்கள் வகுப்புலேயே எப்படியும் ஐம்பது பேர் இருப்பாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க எங்கள் வகுப்புக்கும் அதாவது இப்போ சிக்ஸ்த் டி செவன்த் டி அப்படின்ட்டுருக்குனு வைங்களேன் சிக்ஸ்த்து டிக்கும் செவன்த் டிக்கும் ஒரு பால் கொடுத்துருவாங்க அப்போ கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து பேர் ஒரு பாலை வச்சு விளாடணும் எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு பால் அதாவது ஆக்சுவலாக எவ்வளோ பேர் ஃபுட்பாலில் ஒரு டீமுக்கு பதினோரு பேர் அதில் ஒரு ரெண்டு பேர் போ கோல் போஸ்ட்டில் நிற்பாங்க பத்து பேர் கிரௌண்டில் விளையாடுவாங்க பத்து பத்து இருபது பேர் கிரௌண்டில் விளாடுவாங்க இருபது பேர் விளையாட வேண்டிய பந்தை நாங்கள் நூற்றி பத்து பேர் விளையாடுவோம் அதனால் பால் கிடைக்கிறது அபூர்வம் ஆனால் பால் பின்னாடி அவ்வளோ பேர் என்ன செய்வோம் ஓடுவோம் ஆக எங்களுக்கு பால் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் எங்கள் கோல் போஸ்ட்டுக்கு மாட்டோம் பக்கத்தில் எந்த கோல் போஸ்ட் இருக்கோ அதில் போய் தள்ளி விட்டுருவோம் ஏன்னா நீங்கள் அடுத்த கோல் போ உங்கள் கோல் போஸ்ட்டுக்குன்னு போவே முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் வருது பால் உங்களுக்கு அடுத்த இன்னொருத்த காலுக்கு போச்சுன்னா திரும்ப உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் தான் பால் கிடைக்கும் அதனால் அடிக்கணும் பால் அவ்வளோதான் பக்கத்தில் எந்த கோல் போஸ்ட் இருக்குது அடி அப்படித்தான் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது யார் இருபத்தோராவது சுனத்தில் எலியா என்ன சொல்லார் சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்தர் தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் சேம் ரெண்டு பக்கமும் கோல் போடாதீங்க ஆனால் இந்த அந்த நாட்களில் இருந்த மக்கள் எலியாவை பார்த்தோடனே பாஸ்டர் ஸ்தோத்ரம் அல்லேலோயா கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படிங்கிறது ஆகாப் ராஜாவை பார்த்த உடனே வாழ்க ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே கட்சி கோஷம் ஏன்னா கட்சிக்கு கோஷம் போட்டால் அங்கே லாபம் அங்கே ஆதாயம் அதே நேரத்தில் ஆண்டவரையும் அவங்களால் விட முடியலை அவர் சொன்னார் எந்த பக்கம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கிறிஸ்தவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது அப்படிங்கிறார் யாத்திரா முப்பத்தி ரெண்டாவது ஆறு இருபத்தாறாவது சொன்னத்தில் யாத்திரா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறில் பாளையத்தின் வாசலில் நின்று கத்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்களின் இடத்தில் சேரக்கடவர்கள் என்றான் அப்பொழுது லேவி புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் வந்தார்கள் ஏன்னா எல்லா ஜனங்களும் பொன் கன்று குட்டியை உண்டாக்கி மோசே சீனாய் மலைக்கு போன உடனே விக்கிரகங்களுக்கு பண்டிகை பலி செலுத்தி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மோசை வந்து கேட்குறாரு கத்தரின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் லேவி கோத்திரத்தர் அதனால தான் லேவி கோத்திரத்தை தனக்கு ஊழியம் செய்யும்படி கத்தர் தெரிந்து கொண்டார் ஆக நீங்கள் யார் பக்கம் கிறிஸ்துவின் பக்கமாக பிசாசின் பக்கமாக நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்குறீங்களா பிசாசுக்கு செவி கொடுக்குறீங்களாங்கிறத யோசித்து பாருங்க அடுத்து ஐந்தாவதாக அவிசுவாசிகளோடு நட்பு கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் கூடாது பேசலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன ஏதுன்னு நம்ம ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏதுன்னு பைபிளில் போட்டிருக்கு அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏதுன்னு அப்படின்னா நட்பு கூடாதுன்னு அர்த்தம் இந்த பைபிளில் யூதா இஸ்ரவேல்னு தேசம் ரெண்டாக பிரிஞ்சு போச்சு யூதாவில் தான் இருக்குது தேவாலயம் இருக்குது பலி இருக்குது பண்டிகை இருக்குது நியாயபெருமான இருக்குது ஆசாரியர்கள் இருக்கிறாங்க ஸோ இது தாவிதீன் குடும்பத்தாருடைய ராஜ்யம் தாவிதீன் சிங்காசனம் தானே நித்திய சிங்காசனம் அங்கே தானே கத்தர் வந்து திரும்ப ஆட்சி செய்ய போகிறாரு ஸோ இது வந்து ஒரு ரைட்ஃபுல் ஏர்ன்னு சொல்லலாம் அதில் வந்து பிரிஞ்சு போனது தான் இந்த இஸ்ரவேல் ஆனால் அது பத்து கோத்திரம் இதில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் பயங்கர அக்கிரமக்காரங்க முதல் ராஜாவில் கடைசி ராஜா வரைக்கும் பயங்கர அக்கிரமக்காரங்க இதில் கொஞ்சம் நல்லவர்கள்லாம் வந்தாங்க அதில் ஒருத்தர் தான் யோசபாத் யோசபாத் ரொம்ப நல்ல தெய்வ மனுஷன் ஆனால் இந்த இஸ்ரவேலில் இருந்த ஆகாப் இஸ்ரவேல்லையே ரொம்ப மோசமான ராஜா ஆகாப் அந்த ராஜா கூட இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சுங்க எப்படி வந்துச்சுனே தெரில ஆக்சுவலாக இவங்க பிரிஞ்சு போனவங்க முதல் கட்டங்களில்லாம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க ஆனால் இந்த யோசபாத் ராஜாவும் இந்த ஆகாபும் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க எந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு சம்மந்தம் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கும்போதே பேச்சுவாக்கில் என் அவன் பையனுக்கு முடிச்சுக்கிறியான்னு இவன் கேட்க அவன் சரின்ட்டான் ஏன்னா நட்பு முறிக்க முடியல ஆக நண்பர்கள் இப்போ சம்பந்திகளாக என்ன செஞ்சிட்டாங்க மாறிட்டாங்க இப்போ ரெண்டு நாளாகமும் பத்தொம்போது ரெண்டில் ரெண்டு நாளாகவும் பத்தொம்போது ரெண்டில் ஒரு ஞான திருஷ்டிக்காரன் யோசபாத்தை சந்தித்து சொல்கிறாரு ராஜாவாகிய யோசபாத்தே துன்மார்க்கனுக்கு துணை நின்று கத்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கத்தருடைய கடும் கோபம் உண்மேல் வர இருந்தது பாருங்க கத்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஆண்டவரை நேசிக்கிறாரா பாய்க்கிறாராங்கிறத கொஞ்சம் யோசிங்க உங்கள் ஃப்ரெண்டு கத்தரை பகைக்கிறாருனா நீங்கள் அவருக்கு எப்படி ஃப்ரெண்டாக இருக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்டு கத்தரை பகைக்கிறாரு அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பாய்க்க தானே செய்யணும் உங்களுக்கு கத்தர் முக்கியமாக ஃப்ரெண்டு முக்கியமாக ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஆகவே நாம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லோருக்கூடையும் பழகலாம் ஆனால் யாரோட நேரம் செலவு பண்ணுறோம் யாரோடு தங்குகிறோம் யாரோடு பயணம் செய்கிறோம் யாரோடு நம்ம அதிக நேரம் இருக்க விரும்புகிறோங்கிறத குறித்து நீங்கள் யோசிக்கணும் அவர் யார் அந்த ஃப்ரெண்டு கத்திர நேசிக்கிறாரா அப்படின்னா தான் நீங்கள் அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அவர் தகுதியானவர்னு அர்த்தம் கடைசியாக விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்க விக்கிரகங்களுக்கு விலகி அது தான் தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது ஒன்று குறைந்தார் பத்து பதினாலில் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் ஓடுங்கள் இந்த ஏற்கனவே நம்ம பீலையாம் பற்றி பார்த்தோம்ல ஆண்டவர் இசரவேல் ஜனங்களை சபிக்க சபிக்கக்கூடாதுன்ட்டார் ஆனால் பணம் வேணும் எனக்கு ஆக தந்திரமான ஒரு யோசனை சொன்னான் என்ன தெரியுமா பாலாக் ராஜாட்ட உங்கள் ஊரில் ஒரு விருந்து பண்ணுங்க உங்கள் ஊரில் இருக்கிற வாலிப பெண்களை இஸ்ரவேலுக்கு அனுப்பி அங்கே இருக்கிற வாலிபர்களை விருந்து சாப்பிட கூப்பிடுங்க விருந்து பேர் என்னது விருந்து ஆனால் அந்த விருந்து யாருக்கு செலுத்தப்பட்ட பலி விக்கிரகங்களுக்கு செலுத்தப்பட்ட பலி அப்போ கடாசோறு சாப்பிட வாங்கன்னா போயிடுறதா அந்த கடா யாருக்கு பலியிடப்பட்டதுங்கிறத யோசிக்கிறது கிடையாதா இங்கே அப்படித்தான் விருந்துன்னு போய்ட்டாங்க வாலிபர்கள் போய் நல்லா சாப்பிட்டாங்க அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது அங்கே விற்ரக ஆவி உலாவுகிறது அது ஆட்கொண்ட உடனே இவங்க மனசு மாறிடுச்சு வேசித்தனம் பண்ணினார்கள் முடிவு என்ன ஏராளமான பேர் வாதையினால் செத்தார்கள் அதனால் விக்கிரக ஆராதனை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கண்ணியை விரிக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும் இருக்கணும் நிற்கும் விக்கிரக ஆராதனையோடு சம்மந்தப்பட்ட நிறையா விசேஷங்கள் சம்பிரதாயங்கள் வைபவங்கள் சடங்குகள் என்ன நிகழ்வுகள் அப்படின்னு நிறையா இருக்குது நீங்கள் இவைகளை குறித்து எப்படி இருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்க இப்படி ஆறு சத்தியங்களை சொல்லி நம்மளை இந்த உலகத்தின் ஜனங்களை விட்டு பிரிந்து வாழ சொல்கிறாரு ஒன்று என்ன சொல்கிறார்னா ரசிக்கப்படாதவங்களை திருமணம் பண்ணாதீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்கள பிரிஞ்சு தான் என்ன செய்வோம் இருப்போம் திருமணம் பண்ணோம்னா உலகத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம் கலக்க வேண்டியிருக்கோம் ரெண்டாவது நீங்கள் நீதியில் நடங்க தேவ நீதி கத்தர் என்ன சொல்கிறாரோ அதில் நீங்கள் வாழுங்க மூன்றாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்க இருளின் கிரியைகள் நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் ஜனங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக என்ன செய்யணும் இருக்கணும் வித்தியாசமானவர்களாக இருக்கணும் நான்காவது பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிங்க பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் ஐந்தாவது அவிசுவாசிகளோட நட்பாக இருக்காதிங்க ஆறாவது விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் அப்பொழுது நீங்கள் மாறுபாடான இந்த உலகத்தை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்து கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது அம்மேன் புரிஞ்சுதா உங்களுக்கு ஜொம்மனோமா நல்ல பிதாவே நாளிலும் கேட்ட சத்தியத்திற்கு ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தின் ஜனங்களை விட்டு விலகி தங்களை ரட்சித்து கொள்ள ஒவ்வொருவருக்கு கற்று கிருபை தாரும் இந்த சத்தியங்கள் மூலமாக அவரவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை நீங்கள் வெளிப்படுத்தி இருப்பீங்க அதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் வெளியே வந்து தங்களை பலப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் கற்ற அனுகிரகம் தாரும் ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே Amen. Amen. God bless you.